வணக்கம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான எல்லா வித தகவலும், பியூட்டி டிப்ஸ், ஆன்மீக தகவல், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து நான் நிறைய வந்து உங்களுக்கு இந்த சேனலில் என்னோடய சேனலில் நிறைய வந்து நான் தயார் பண்ணுற முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, தலைமுடி வளர்கிறதுக்கான ஆயில் வந்து நான் நிறைய என் சேனலில் போட்டிருக்கேன். இப்போவும் நான் அதை தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறது. அதாவது வந்து எனக்கு வந்து நார்மலாக எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த இடத்துலலாம் வந்து சொட்டையாயிடுது. எனக்கு சொட்டையானவுடனே எனக்கு எல்லாருமே வந்து என்னடா அது இது சொட்டையாயிடுத்தினுமே உனக்கு முடியே வளராது, ஏன்னா உனக்கு தைராய்டு இருக்குது, ஏஜிங் ப்ராசஸ்ஸு இது இல்லைன்னா உனக்கு முடியே வளராது, இனிமேல் வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. எனக்கா இப்படி ஆகிடுச்சுங்க, இவ்வளோதான் இருந்தது எனக்கு முடி. இது முன்னாடி சேனலில் கூட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, என்னுடைய சேனலில் முன்னாடி வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன் எனக்கு எவ்வளோ முடி இருந்ததுன்னு. அதாவது வந்து ரொம்ப அழுக, வெளியிலேயே போக முடியலை, ரொம்ப அழுக, டிப்ரெஷன் எனக்கு. இது வந்து எனக்கு எப்படி வளருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் சென்டரும் நடத்தியிருந்தேன். அப்போ அங்கே வந்து நாங்கள் வந்து தலைப்பொடிச்சல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்க, ஆயுர்வேதிக்லேயும் வந்து சில ஹெர்பல்ஸ் வந்து சில இதுக்கு தான் பிரச்சனைக்கு தான் தீர்வு வரும். ஆனால் வந்து முடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்லாம் நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து தைராய்டு, சுகர்னால் முடி கொட்டும். மூணாவது வந்து டென்ஷன் ஜாஸ்தி இருக்கிறவங்க, உடம்பு சூடு ஜாஸ்தி இருக்கிறவங்க, அதோட வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா, அதாவது ரத்த சோகை இது கம்மியாச்சுன்னா முடி கொட்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முடி கொட்டுறதுக்கு. ஆனால் நம்ம வெளியில் மட்டும் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதனால் முடி வளர்ந்துரும்னு நினைக்கிறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொடுகு இருக்கும், பெயின் இருக்கும், அப்புறம் இச்சிங் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், இதனால் கூட முடி கொட்டும். இது எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, பொடுகுக்குன்னு ஒரு ஆயிலை கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஷாம்பு கொடுப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, முடி வளரறதுக்கு, அதாவது உங்களுக்கு போர்ஸ் க்ளோஸ் ஆகிடுது, அதுக்கு ஒரு ஆயில், அதுக்கு ஒரு இது ஷாம்புன்னு கொடுப்பாங்க. சில பேர் டெய்லி 1 ஹவர் வாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. வீட்டில் ஒத்தொத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆயில் தான் இருக்கும். நம்ம பிரச்சனை மட்டும் தீரவே தீராது. அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா, எல்லா வயசு ஆளுங்களும், அதாவது குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும், இளநரையும் வருது, இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது, முடியோட டெக்ஸ்சர் வாட்டர்னாலையும் சேஞ்ச் ஆகிறது, எடுத்துக்கிற ஃபுட்டுலேயும் சத்து கிடையாது. அதுக்காக நான் வந்து ஒரு நல்ல வந்து எல்லாருக்குமே காமனாக வீடில் மொத்தம் எல்லோரும் உபயோகிக்கிற மாதிரி காமனாக ஒரு ஆயில் வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். அது வந்து நேச்சுரலாக மூலிகைகள்லாம் கொண்டு நான் தயாரிச்சிருந்த மூலிகையெல்லாம் நான் வந்து ஹிமாலயாஸு கூர்கு கேரளாலேருந்து வரவழைக்கிறேன். இது வந்து கரெக்டான விகிதத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் அதை ட்ரை பண்ணி அதை பொடியாக்கணும். அந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த சிஸ்டம் பிரகாரம் தான் இந்த மூலிகையெல்லாம் நான் தயார் பண்ணி எடுத்து அதுலேருந்து ஒரு ஆயில் தயார் பண்ணி அதை தான் நான் வந்து எனக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு வந்து இந்த மூலிகை மேலெல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி. அதோடு இல்லாமல் எனக்கு அது காம்பினேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறது எனக்கு இயற்கையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அது மேலே ஒரு பேஷன், டெடிக்கேஷன் இருந்ததுனால என்னால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆயிலை தயார் பண்ணின பிறகு ஃபஸ்ட்டு வந்து நான் என் மேலே தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு தான் நான் அதை அப்ளை பண்ணேன். ஆயில் பேக்கு, ஷாம்பு மூணுமே நான் தயார் பண்ணேன். அதில் வந்து ஆயில் பேக்கு நான் ஃபஸ்ட்டு தயார் பண்ணது. அதை டெய்லி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி ஆயில் போடுவேன், ஒரு வாரம் பேக் போடுவேன். அப்படி போட்டு வளர்த்தது தான் இவ்வளோ முடி எனக்கு. இப்போவும் வந்து எனக்கு முடி வளர்ந்துட்டு தான் இருக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னா இழுத்தா கூட வராது. இது பார்த்தீங்கன்னாக்க, இங்கே பாருங்கள், இழுத்தா வராது. எப்படி திக்னஸ்னால் அவ்வளோ திக்கு இருக்கும். இந்த முடி ஒரு ஒரு ஸ்ட்ராண்டு வந்து திக்காக இருக்கும். ஏன் திக்காச்சுனாக்கா, இந்த பேக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து முடியோட வேர்க்காலெல்லாம் வந்து நல்லா பலப்படுத்தும். அது இது வந்து ஹேர் பேக்கு. இது பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து 2 ஸ்பூன் தான் நம்ம ஸ்கேல்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது முடியோட வேர்க்காலை வந்து நல்லா பலப்படுத்தும். இது வந்து நான் தயாரித்த ஆயில். இது வந்து 200 ml வந்து 750 ரூபீஸு. இதை நம்ம 1/2 லிட்டர் கோகனட் ஆயிலில் நம்ம கலந்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, கலந்து நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு வந்து முடி வந்து வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். உங்களுக்கே தெரியாது, முடியோட கலர் வந்து நமக்கு நேச்சுரல் பிளாக்லேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளோட முடியோட நேச்சுரல் கலர்
அந்த அந்த கலருக்கு வரும். ரெண்டாவது வந்து நரைக்கிற முடி, நரைக்காது முடி வந்து நரைக்கிறதுக்கு வந்து டிலே ஆகும். அதோடு இல்லாமல் இதில் பிரம்மி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரெயின் செல்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதோட கண்ணுக்கு நல்லது, ஃபேஸில் இருக்கிற நரம்புக்கெல்லாம் நல்லது, ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ஆயில். இது சென்டட் ஆயிலும் கிடையாது, நேச்சுரல் ஸ்மெல்லு தான். இது அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தூக்கம் வராதவங்க வந்து நைட்டு நீங்கள் போட்டு, எல்லாருக்குமே தூக்கம் வரும், நைட்டு நீங்கள் போடும்போது ரெண்டு ஸ்பூன் போட்டு தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் படுக்கும்போது நல்ல 1 ஹவரில் தூக்கம் வந்துடும். அது கூட நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதே ஆயிலும் பேக்கும் தான் பொடுகு இருக்கிறவங்களுக்கு பொடுகு போகிறதுக்கு எப்படி எனக்கு ஃபோனில் கன்சல்ட் பண்ணால் சொல்லி கொடுப்பேன். பெயினுக்கு எப்படி இது அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஒரே ஆயில் தான், குடும்பத்துக்கு மொத்தம் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஒரே ஆயில் தான். நீங்கள் வந்து டிப்ரெஷனே ஆக வேண்டாம். நான் எனக்கு ஆச்சு 65, நான் வந்து டை போட்டு எனக்கு முடி கொட்டிடுது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு முடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வரும். நீங்கள் கவலையே பட வேணாம், ஒன்லி மெயின்டெனன்ஸு தான். இந்த முடியை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துட்டிங்கன்னா கம்பல்சரி வரும். நிறையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அலட்சியமாக உதறிடுறோம். ரெண்டாவது வீட்டில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் இதில் வந்து இந்த முடியை தான் உட்காந்து பார்க்குறதான் நினைக்கிறோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்க்கும்போது, ஒரு 40 வயசுக்கு மேலே பார்க்கும்போது முடி கொட்டி சொட்டையாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஐயோ நமக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷனுக்கு போய்டுறோம். இதெல்லாம் வேணவே வேண்டாம். நம்ம கரெக்டாக வளர்த்து கரெக்டாகவே வந்து ஓரளவுக்கு முடி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு மனசு கூட திடமாகிடும். எல்லா இடத்துக்கும் நம்ம தைரியமாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரௌன் பார்ட்டில் நல்லா வந்துடும், பிக் வச்சா மாதிரி வந்துடும் முடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வளர்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா முடி வந்து அடர்த்தியாக வர்றது நமக்கே தெரியும், அந்த ஃபீல் தெரியும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், முடி வளருமா வளராதா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு முடி கொட்டிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் நான். என்னுடைய நம்பர் 9248068899, இன்னொரு நம்பர் 9542278799. இதோடு இல்லாமல் இந்த ஷாம்பு, இது வந்து பஞ்சகவ்ய ஐட்டம்ஸும் 37 ஹெர்பல்ஸ் இருக்குது. இல்லை இந்த ஷாம்புவால் ஒரு இதுவுமே இருக்காது உங்களுக்கு, கண்டிஷ்னர் கண்டிஷ்னர் எதுவுமே போட வேணாம். நல்ல தண்ணி தலைக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு வந்து ஒரு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் கலந்துக்கணும். 300 ml ஷாம்பு வந்து 900 ருபீஸு, ஈக்குவல் வாட்டர் கலந்துக்கணும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது திருப்பி வாட்டர் கலந்துக்கலாம். எல்லாமே எல்லா ஏஜ் குரூப்பு, குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதெல்லாம் காமன் ப்ராடக்ட்டு. பிரச்சனை வேறு வேறையாக இருந்ததுன்னா எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு கம்பல்சரி வந்து நான் என்னுடைய பியூட்டி டிப்ஸ், ஆன்மீக தகவலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.